கஜானனம் பூதகணதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார வசிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். வணக்கம் நேர்களே. நேர்மைக்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்திருக்கிறார் லால் பகதூர் சாஸ்திரி. முன்பு இந்திய பிரதமராக இருந்தாராம். அந்த நேரம் அவருடைய மகன் படித்து பட்டம் வாங்கி வேலைக்கு போகிறதுக்கு தயார் நிலையில் இருந்தானாம். அப்போ ஒரு பெரிய கம்பெனிக்கு நீங்கள் சிபாரிசு கடிதம் கொடுத்தீங்கன்னா எனக்கு வேலை கிடைக்கும், கொடுங்கன்னு சொல்லி கேட்டானாம். அப்போ லால் பகதூர் சாஸ்திரி சொன்னாராம், அப்படி ஒன்றும் நான் சிபாரிசு பண்ணி நீ வேலைக்கு போக வேண்டாம், உன்னுடைய படிப்பும் திறமையும் வச்சு வேலை வாங்கு, நான்லாம் எந்த இதுக்கும் இது பண்ண மாட்டேன், என் பேரையே எங்கேயும் நீ உச்சரிக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாராம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கு, ஆனால் சரி நான் அதை சவாலாக எடுத்துக்கிட்டு அதே போல் ஒரு நேர்காணலுக்கு போயிருக்கான். போய் தேர்வு செய்யப்பட்டான். அப்போ எப்படி தேர்வு செய்யப்பட்டு ஃபார்மு நிரப்பையில் அதில் தந்தை பெயர் அப்படின்னு கேட்டிருந்துருக்கு, அதில் லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்னு போட்டுக்கான். அப்போ கம்பெனி முதலாளி அதை பார்த்து, இது பிரதமரோட மகனா நீ அப்படின்னு கேட்டாராம். ஆமான்னு சொன்னான்னா. ஆக எவ்வளவு நேர்மையாக வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்தில் அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்குது. நன்றி நேர்கள்.